கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு அப்பா மகனை பார்த்து சொன்னாராம் மகனே உன்னை நான் நேசிக்கிறேன் எப்படி தெரியுமா துக்கத்தோடு நேசிக்கிறேன் வருத்தத்தோடு நேசிக்கிறேன் சோர்வோடு நேசிக்கிறேன் அப்படின்னாராம் என்ன அர்த்தம்னா மகனே நீ என்னுடைய மகனாக இருக்கிற அப்படின்னால நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் நீ என்னை துக்கப்படுத்திகிட்டே இருக்கிற வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிற சோர்ந்து போக செய்து கொண்டே இருக்கிற நான் அந்த சோர்வையும் அந்த துக்கத்தை சுமந்து கொண்டு உன்னை நேசிக்கிறேன் இது ஒரு மனுஷத்தகப்பன் சொன்னது ஆனால் பல நேரங்களில் தேவனும் இதைத்தான் பார்க்கிறார் ஆண்டவர் நாம் தவறு செய்தா தப்பு செய்தா நம்மை நேசிப்பாரா நிச்சயமாக நேசிப்பார் நாம் பாவம் செய்தா ஆண்டவர் உடனே வெறுக்க ஆரம்பிச்சிருவாரா இல்லை மனிதர்களை போல் அப்படி பண்ண மாட்டார் ஆனால் நம்முடைய பாவம் நம்முடைய தவறு நம்முடைய குறை அவரை வருத்தப்படுத்தும் அதைத்தான் எபிசி நான்காம் மொத்தியத்தினுடைய முப்பதாக வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்குன்று கொடுத்த கர்த்தருடைய ஆவியை என்ன செய்யாதிருங்கள் துக்கப்படுத்தாதிருங்க அப்போது நாம் துக்கப்படுத்திட்டால் உடனே ஆண்டவர் ஆகி கோவமாகி உடனே நம்மளை சபிச்சிருவாரா இல்லை நீ வேண்டான்னு விதி வைத்துருவாரா இல்லை அவர் அன்புள்ள ஆண்டவர் நமக்காக ஜீவனே கொடுத்தவர் அதனால் என்ன இன்னும் ரொம்ப நேசிப்பார் அதே நேரத்தில் நம்மை ஆண்டோர் நேசிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு நேசிக்கணும் நிறைவோடு நேசிக்கணும் எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள் அப்பா அம்மா பிள்ளையை நல்லா தான் நேசிக்கிறாங்க அதனால தான் சாப்பாடு கொடுக்குறாங்க கேர் கொடுக்குறாங்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க பள்ளிக்கூட காலேஜு எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க அவனுடைய ஃப்யூச்சருக்கு எதுவான காலையில் சிந்திக்கிறாங்க ஆனால் மனசில் துக்கம் பையன் சரியாக இல்லை மகள் சரியாக இல்லை பிள்ளைகள் சரியாக வாழலை ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளால் துக்கப்படுகிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளால் சோர்வடைக்கிறாங்க ஆனாலும் சோர்வு மத்தியிலும் பிள்ளை இருக்கலை ஏன்னால் என்னுடைய பிள்ளை நான் நம்முடைய பிள்ளை அந்த உணர்வுனால் ஆனால் அது எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள் எனவே ஆண்டோடைய சமூகத்தில் கூட நம்ம தவறு பண்ணால் ஆண்டவர் நேசிக்கிறார் ஆனால் நம்ம இடத்துல அவர் வந்து என்ன அர்த்தம் அதாவது திருப்தியாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது ஒருவேளை துக்கத்தோடு நம்ம நேசிக்க முடியும் வருத்தத்தோடு நேசிக்க முடியும் உனக்காக இவ்வளவு காரியங்களை நான் செய்திருந்தோம் அதை பயன்படுத்தாமல் இப்படி வாழ்கிறாய் என்று எண்ணத்தோடு நேசிக்க முடியும் எனவே ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவர் ஆனால் அவர் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது நம்முடைய அப்பா அம்மாவை வந்து நம்மளை நேசிக்கிற வேலை அவங்க மனம் விரும்பி என் பிள்ளை நேசிக்கிற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் பிள்ளை மேலே அன்பு காட்டுற எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு நினைத்து கொண்டு போனோம் ஐயோ பிள்ளையாக இருக்கிறதால நேசிக்க வேண்டி இருக்குது என் பிள்ளையாச்சும் என்ன பண்ண முடியும் ஆனால் அவனால் எத்தனை துன்பம் எத்தனை துக்கம் இவளால் எனக்கு எத்தனை சோகம் எத்தனை சோறு இந்த விதமான ஒரு பின்னணியில் அவங்க வந்து நேசிக்கக்கூடாது ஆண்டவருடைய காரியத்தில் அவிதமாக சிந்திப்போம் நாம் தவறு செய்தால் பாவம் செய்தால் ஆண்டவர் வேண்டாம் என்று நம்மை தள்ளிவிடுவதில்லை வெறுத்து விடுவதில்லை ஆனால் அவர் துக்கத்தோடு நம்மை நேசிக்கக்கூடாது வருத்தத்தோடு நேசிக்கக்கூடாது திருப்தியோடு சந்தோஷத்தோடு என் மகன் நேசிக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக நினைக்கும்படியாக நேசிக்கணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்